வணக்கம். டிஎன்எஸ்டி அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலைவாய்ப்பு எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அதில் 1000 வந்து டிரைவர் அண்டு கண்டக்டர் ஜாப் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஜூலையில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 மேலே வந்து டிரைவர் கண்டக்டர் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. அந்த கூடுதல் தகவலும் நமக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். டிஎன்எஸ்டிசியில் வந்து பார்த்திங்கன்னா 1000 வேக்கன்சி காலியாக இருக்குது. ஒவ்வொரு பேட்டியிலையுமே அமைச்சர்களும் சொல்கிறாங்க சீக்கிரம் வரப்போகுது, அதுக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த நிலையில் தான் வந்து ஜூலை மாதம் வந்து சுமார் 1200 பேர் வந்து டிரைவர் அண்ட் கண்டக்டர் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து வந்திருக்கு. அரசு பஸ் ஓட்டுநர் நடத்தின உள்ளிட்ட 1500 பேர் அடுத்த மாதம் இறுதிக்குள்ள ஓய்வு பெற உள்ளனர். ஸோ தமிழகத்தில் உள்ள 8 அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர் நடத்துனர் தொழில்நுட்ப பணியாளர் என 1.21 லட்சம் பேர் வந்து பணியாற்றி வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. இதனால் ஓட்டுநர் நடத்துனர் பிரிவில் மட்டும் 30% ஆட்கள் பற்றாக்குறை உள்ளது. ஸோ டிரைவர் கண்டக்டர் ஜாப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% வந்து காலிப்படையணுமா தான் இருக்கான். இதற்கிடையே வரும் ஜூலை மாதத்திற்குள் மேலும் 1200 பணியாளர்கள் ஓய்வு பெற உள்ளனர். அதில் நடத்துனர் ஓட்டுநர்கள் மட்டும் 1000 பேர் இருப்பார். ஸோ அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் 1200 பேரான். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கண்டக்டர் மட்டும் 1000 பேர், மீதி 200 பேர் வந்து டெக்னிக்கல், ஸோ மற்ற அட்மின் ஒர்க்கு கிளரிக்கல் இருப்பாங்கள்ல அவங்களாம் ரிட்டையர் ஆகிறாங்களாம். அதனால் பஸ்களை முழு அளவில் இயக்குவதில் பாதிப்பு ஏற்படலாம். இது குறித்து போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் கூறியதாவது, ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டால் ஊழியர்களின் பணிச்சுமை மேலும் அதிகரிக்கும், கூடுதல் நேரம் பணியாற்றுவதால் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும், பயணிகளுக்கு முழுமையான சேவை அளிப்பது தடங்கள் ஏற்படும். தமிழகம் முழுவதும் 1000 இளைஞர்கள் உரிய தகுதிகளுடன் இருக்கும்போது பணி நியமனத்தில் தாமதம் காட்டுவது ஏன் என தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஏற்கனவே ஒரு 1000 வேகன்சி காலி பண்ணாமல் இருக்குதுனா அதை ஃபில் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஒரு 1200 வேகன்சி, 1000 வந்து டிரைவர் கண்டக்டர் ஜாப்பு, 200 வந்து இது அது டெக்னிக்கல் ஜாப்ஸ், டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் இருக்கும் பார்த்தீங்களா, மெக்கானிக்கு அட்மின் ஒர்க்கு, ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸும் வந்து காலி பண்ணி ஓய்வு பெற போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. ஸோ அதனால் கூடுதல் சுமையாக இருக்கிறதுனால வந்து டிரைவர் கண்டக்டர் ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நம்பலாம், சரிங்களா? ஸோ டிரைவர் கண்டக்டர் ஜாப்புக்கு என்னங்க எலிஜிபிலிட்டி அப்படின்னா, அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 8th பாஸ்போர்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் டிரைவருக்கு வந்து ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் கண்டக்டருக்கு வந்து கண்டக்ட் லைசன்ஸ் வச்சுருக்கணும். கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் முதல்ல வந்து ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் முடித்தா தான் இந்த கண்டக்ட் லைசன்ஸே போட முடியும். ஸோ அந்த கண்டக்ட் லைசன்ஸ் போடுறது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஆனால் அந்த லைசன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் 1 மந்த் கோர்ஸ் படிச்சினா தான் அந்த லைசன்ஸ்க்கே அப்ளை பண்ணி நீங்கள் வாங்க முடியுங்க. ஸோ உங்களுக்கு கண்டக்ட் லைசன்ஸ் பற்றி ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் உள்ள நியர்பை வந்து டிரைவிங் ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ கண்டக்ட் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு என்ன ப்ரொசீஜர்ட்டு. ஸோ அதனால் விலைவேப்பு அறிவிப்பு விரைவில் வரதுனால ஸோ இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகலாம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கண்டக்ட் லைசன்ஸ் போட்டு வச்சாலும் ரொம்ப நல்லது. அதே போல் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணாதவங்க பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் கூட வந்து அவங்க எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அறிவிப்பு வந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு தயாராகிறது தான் நம்ம ஒரு சமூகத ஒரு புத்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதுக்கு தயாராகிறவங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தயாரானாலும் சரி, சரிங்களா? ஸோ தொடர்ந்து இதே போல் காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதுங்கள். மற்றும் ஒரு காணொலி நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.